ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அக்கௌண்டன்சில 8th சாப்டர்ல 5th எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் கலா லிமிடெட் பர்டிகுலர்ஸ் 31st மார்ச் 2017, 31st மார்ச் 2018. ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஷேர் கேபிட்டல் 3,60,000, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 50,000, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் லாங் டைம் பாரோயிங்ஸ் 50,000, 40,000, கரண்ட் லைபிலிட்டிஸ் ட்ரேட் பேயபிள்ஸ் 20,000, 12,000, டோட்டல் லைபிலிட்டிஸ் 4,20,000, 4,62,000. நான் கரண்ட் அசெட்ஸ் ஃபிக்ஸட் அசெட் 2,50,000, 2,90,000, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000, 40,000, கரண்ட் அசெட் இன்வென்டரிஸ் 80,000, 1,00,000, cash and cash equivalents 40,000, 32,000, total of asset 4,20,000, 4,62,000. என்ன சொல்றாங்க இதுல அவங்க? கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன் கேட்கறாங்க. ஃபினான்ஷியல் பொசிஷன்னாவே நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் தான் சொல்லணும். இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை எப்படி கம்பேரிட்டிவ் பண்றது அப்படின்றது தான் இந்த கணக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பாருங்க ஹெட்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கலா லிமிடெட் ஆஸ் ஆன் 31st மார்ச் 2017 அண்ட் 31st மார்ச் 2018. 2017 to 2018 கம்பேரிட்டிவ் பண்ணணும் இந்த பேலன்ஸ் ஷீட்டை. அதுக்கு எப்பயும் போகிற மாதிரி அந்த ஹெட்டிங்ஸ் போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் 2016-17, 17-18, அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இப்போ இந்த ஹெட்டிங் போடும்போது நம்ம வந்து ஆக்சுவலா அது அப்படியே நம்ம ஃபில்அப் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். அதாவது ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் இதுல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ல ஷேர் கேபிட்டல் 3 lakhs ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு 3,60,000 போட்டுக்கிட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க, 60,000 இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அதனால பிளஸ் 60,000 போட்டுக்கோங்க. அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அது 50,000, 50,000, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 50,000, 50,000, இதுல நோ இன்க்ரீஸ் நோ டிக்ரீஸ், அதனால டேஷ் டேஷ் போட்டுருங்க. பர்சன்டேஜும் டேஷ் டேஷ் தான், டேஷ் போட்டுருங்க. அடுத்தது ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகணும், ரெண்டுமே இல்லைன்னா வெறும் டேஷ் தான், எந்த சேஞ்சுமே இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 50,000, 40,000, ஃபர்ஸ்ட் இயர் 50,000, செகண்ட் இயர் 40,000, இது -10,000 டிக்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால -10,000 போட்டுக்கோங்க. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ்ல ட்ரேட் பேயபிள்ஸ் 20,000, 12,000, 20,000, 12,000 பாருங்க, ட்ரேட் பேயபிள்ஸ் 20,000, 12,000, இதுல -8,000 குறைஞ்சிருச்சு, அதனால -8,000. லாங் டைம் பாரோயிங்ஸ்ல 50,000 to 40,000 குறைஞ்சிருச்சு, அதனால 10,000 மைனஸ் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி ட்ரேட் பேயபிள்ஸ்ல 20,000 to 12,000 குறைஞ்சிருக்குது, -8,000 இங்க போட்டுக்கிட்டோம், அவ்வளவுதான். இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் ஆட் பண்ணும்போது 4,20,000 வருது, இதை ஆட் பண்ணா 4,62,000 ஆயிடுது, இது ஆட் பண்ணாக்க பாருங்க 60,000 இது மைனஸ் இருக்குது, ரெண்டுமே மைனஸ் இருக்குது, 60,000 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 42,000 தான் வருது, அது பிளஸ் 42,000, 60-10, 50, 50-8, 42,000 தான் இங்க பார்த்தா. இது இது அப்படியே ஆட் பண்ணும்போது மைனஸ் குறி இருக்கிறதுனால கழிச்சு தான் போடணும். சரி, அடுத்தது பாருங்க அசெட், அசெட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அசெட்ல என்ன சொல்றாங்கன்னா, அசெட் நான் கரண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் கரண்ட் அசெட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் அசெட் பாருங்க, ஃபிக்ஸட் அசெட்ல 2,50,000, 2,90,000 இருக்குது, அதுதான் இங்க போட்டுக்கிறோம். ஃபிக்ஸட் அசெட்ல 2,50,000, 2,90,000 ஆட் ஆயிருக்கிறது, பிளஸ் 40,000, இதுல நான் 40,000 அதிகமாக இருக்கிறதுனால பிளஸ் 40,000 போட்டுக்கிட்டோம். அடுத்தது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 to 40,000 ஆயிருக்குது, அதனால நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000, இது 40,000, -10,000 குறைஞ்சிருச்சு, 50,000 to 40,000 ஆயிடுச்சு, இது -10,000 போட்டுக்கோங்க. அடுத்தது கரண்ட் அசெட்,
கரண்ட் அசட் பாருங்க, இன்வென்டரிஸ் 80,000 இருந்து 1,00,000 ஆயிருக்குது. அதனால 80,000 இங்க 1,00,000 போட்டு பிளஸ் 20,000 போட்டுக்கோங்க. அதிகமாக இருக்குது, அதனால பிளஸ் 20,000 போட்டுக்கிறேன். அடுத்தது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் பாருங்க, 40,000 இருந்து 32,000 குறைஞ்சிருச்சு. அதனால அதே அப்படியே போடுங்க, 40,000 32,000 மைனஸ் 8,000 குறைஞ்சிருச்சு 8,000, அதனால மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 420,000, இதை ஆட் பண்ணிங்களா 462,000. இதை ஆட் பண்ணும்போது மைனஸில் கழிச்சிடணும், 40 10 போயிடுச்சுன்னா 30 பிளஸ் 20 50 மைனஸ் 8,000 42,000. மைனஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிடணும், பிளஸ் எல்லாம் பிளஸ் பண்ணிக்கணும். இது வந்து 42,000 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்னு ஒவ்வொன்றிலையும் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ண ஷேர் கேபிட்டலுக்கு பார்க்கணும். அது வந்து ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஷேர் கேபிட்டல், ஷேர் கேபிட்டல், ஷேர் கேபிட்டலுக்கு இன்க்ரீஸ் எப்படி பார்க்கறது பாருங்க. இது எல்லாமே பேஸாக வச்சுக்கணும், அதாவது இது ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே பேஸாக வச்சுக்கணும். அப்படி பார்த்தோம்னாக்கா ஷேர் கேபிட்டலுக்கு 3,60,000 இன்க்ரீஸ் ஆயிருக்குனாக்கா 100 எவ்வளவு, அதான் இது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஷேர் கேபிட்டலுக்கு 3,60,000னா 100 20%. இது இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ஆன்சரும் ப்ளஸ் தான், அதனால் ப்ளஸ் 20%. அந்த 20% தான் நம்ம இங்கே போட்டுக்கிறோம் ப்ளஸ் 20%னு. அடுத்தது பாருங்கள், 50,000 நோ சேஞ்ச். ஸோ இங்கேயும் நோ சேஞ்ச், அங்கேயும் டேஷ் போட்டுக்கோங்க, இங்கேயும் டேஷ் போட்டுக்கோங்க. அடுத்தது நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், 50,000 மைனஸ் 10,000 அப்படின்னா 100 எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் இன் லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் 50,000 மைனஸ் 10,000 100 மைனஸ் 20,000 20%, அதாவது 20 வருது ஆன்சரு. அது வந்து மைனஸாக இருக்குனால இங்கேயும் மைனஸ் ஆகிடுது, இங்கேயும் மைனஸாக இருக்குது. அதுதான் நம்ம இங்கே எடுத்து எழுதிருக்கிறோம் மைனஸ் 20%. அடுத்தது ட்ரேட் பேயபிள்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸில் பாருங்கள், 20,000 மைனஸ் 8,000னா 100 எவ்வளவு டிக்ரீஸ் இன் ட்ரேடு பேயபிளையும் டிக்ரீஸ் தான் இருக்குது. ஸோ 20,000 8,000னா 100 40%, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயுமே மைனஸ் 40%னு போட்டுக்கணும். அதுதான் இங்கே போட்டுக்கணும் நம்ம 40%. அடுத்தது பாருங்கள், டோட்டலுக்கு 420,000 42,000னா 100 எவ்வளோ டோட்டல் இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ், 420,000 42,000னா 100 பிளஸ் 10%, 10 வருது இங்கே ப்ளஸ்ன்றதுனால இதுவுமே ஆன்சரும் ப்ளஸ்ஸு. அதுதான் நம்ம இங்கே போட்டுக்கோம் பாருங்கள் ப்ளஸ் 10%னு. சரி, அடுத்தது அசெட்டுக்கு போடணும். அசெட்டுக்கு போடும்போது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் அசெட்டுக்கு போடணும், இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸட் அசெட். இந்த இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸட் அசெட்டுக்கு பாருங்கள், 250,000 40,000 இன்க்ரீஸ் ஆகிச்சுன்னா 100 எவ்வளோ ஆயிருக்குது, 250,000 40,000னா 100 16% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இங்கே ப்ளஸ்ன்றதுனால இங்கேயுமே ப்ளஸ்ஸு, அதுதான் நம்ம இங்கே போட்டுக்கிறோம் 16%னு. அடுத்தது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது 50,000 மைனஸ் 10,000னா 100 எவ்வளவு இன்க்ரீஸ் இன் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், 50,000 மைனஸ் 10,000னா 100 20%, இங்கே மைனஸாக இருக்குதுனால இங்கேயுமே மைனஸ் போட்டுக்கணும் 20%. அடுத்தது அந்த 20% பாருங்கள் இங்கே போட்டுக்கணும் 20%னு. அடுத்தது இன்வென்டரிஸ், இன்வென்டரிஸ் பாருங்கள், 80,000 20,000 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 100 எவ்வளோ இருக்குது, அதாவது இங்கே பாருங்கள் 80,000 இன்க்ரீஸ் இன் இன்வென்டரிஸ் போட்டு 80,000 20,000னா 100 எவ்வளோ 25%, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கேயுமே ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் 25% இங்கே போட்டுக்கணும் பாருங்கள் 25%. அடுத்தது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன், 40,000 மைனஸ் 8,000னா 100 எவ்வளவு அப்படின்னு பாருங்கள், டிக்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல்ஸ் அப்படின்னு 40,000 மைனஸ் 8,000னா 100 எவ்வளவு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 20% வரும், இங்கே மைனஸாக இருக்குதுனால இங்கேயுமே மைனஸ் தான், மைனஸ் 20%. அது பாருங்கள் இங்கே எழுதிடணும் மைனஸ் 20%, இதுக்கு நேராக எழுதிடணும். அடுத்தது பாருங்கள், 420,000 42,000 அப்படின்னா எது எது டோட்டல் இன்க்ரீஸ் இன் அசல், இன்க்ரீஸ் இன் டோட்டல் அசெட்டுக்கு 420,000 42,000னா 100 எவ்வளோ அப்படின்னா 10% வருது, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அதுவும் ப்ளஸ் தான், ப்ளஸ் 10% இங்கே போட்டுக்கணும் ப்ளஸ் 10%. அவ்வளோதாங்க, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள்
அசெட் லைபிலிட்டிஸ் ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்கிற வரிசையிலேயே எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுங்க, கம்மியாக இருந்துச்சுனாக்கா மைனஸ் போடுங்க, சேஞ்சே இல்லைன்னா டேஷ் போட்டுருங்க. ரெண்டுக்குமே டேஷ் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 lakhs வந்து 360,000 அதிகமாக இருக்குது, ப்ளஸ் 60,000 50,000 தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, அதனால ரெண்டுக்குமே டேஷ் போட்டுருங்க. லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் 50,000 வந்து 40,000 குறைஞ்சிருச்சு, மைனஸ் 10,000, அது 20%. 20,000 ட்ரேட் பேயபிள்ஸ் 12,000 குறைஞ்சிருச்சு, மைனஸ் 8,000. இது வந்து 20,000 மைனஸ் 8,000 நூற்றுக்கு எவ்வளோன்னா மைனஸ் 40%. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் ஆன்சர் மைனஸ் தான், இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கேயுமே ப்ளஸ் தான். டோட்டல் லைபிலிட்டிஸ் பாருங்க, 420,000 42,000 100 ப்ளஸ் 10%. அசெட்டுக்கு நான் கரண்ட் அசெட் ஃபிக்ஸட் அசெட்டுக்கு 250,000 40,000 100 16%. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 50,000 40,000 குறைஞ்சிருச்சு, ஸோ மைனஸ் 10,000. 50,000 மைனஸ் 10,000 100 எவ்வளோ, மைனஸ் 20%. கரண்ட் அசெட்ல இன்வென்டரிஸ் 80,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 25%. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல்ஸ்க்கு 40,000 மைனஸ் 8,000 100 மைனஸ் 20%. இங்கே மைனஸாக இருக்கிறதுனால இங்கேயுமே மைனஸ் தான். டோட்டல் அசெட்டுக்கு 420,000 42,000 100 10%. இங்கே ப்ளஸ்ன்றதுனால இங்கேயுமே ப்ளஸ் தான், 10%. இவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் போகிறேன். நன்றி, வணக்கம்.